நேயர்கள் அனைவருக்கும் சந்தோஷமான வணக்கங்கள். மற்றொரு சங்க பலகையின் ஒரு அங்கமான சந்திப்பு நிகழ்ச்சியின் வாயிலாக இன்றைய தினமும் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. எங்களுடைய இன்றைய நாள் சந்திப்பு நிகழ்ச்சியானது சென்ற வார தொடர்ச்சியாகத்தான் அமைந்து கொள்ளுகின்றது. அந்த வகையில் சென்ற வாரமும் எங்களுடன் இணைந்து கொண்டிருந்த வடகோவை வரதராஜன் அவர்தான் இன்றைய நாளிலும் கூட இணைந்து கொண்டிருக்கின்றார். அவரையும் நிகழ்ச்சியின் வாயிலாக உள்ளிருந்து கொள்ளலாம். வணக்கம் சார். வணக்கம். மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். தொடர்ச்சியாக இன்றைய நாளிலும் கூட நாங்கள் பல விடயங்கள் தொடர்பாக கலந்து ஆலோசிக்கலாம். அதிலும் குறிப்பாக உங்களுடைய சிறுகதை தொகுப்பு நூல்கள் மற்றும் உங்களுடைய எழுத்துத்துறை தொடர்பாக இன்றைய நாள் இந்த நிகழ்ச்சியில் பல விடயங்களை நாங்களுமே கலந்து ஆலோசிக்க போகின்றோம். அந்த வகையில் உங்களுடைய நீங்கள் எழுதி வெளியிட்ட முதலாவது சிறுகதை தொகுப்பு கூறியிருந்தீர்கள், நிலவு குளிர்ச்சியாக இல்லை என்றொரும் சிறுகதை தொகுப்பு தான் நான் முதலில் வெளியிட்ட சிறுகதை தொகுப்பு என்று கூறியிருந்தீர்கள். அந்த பேரை பாகைகளே கொஞ்சம் வித்தியாசம், அதே நேரம் நல்ல ஒரு தமிழ் உச்சரிப்பாக இருக்கு, நிலவு குளிர்ச்சியாக இல்லை. அந்த ஏன் உங்களுடைய அந்த சிறுகதை தொகுப்பிற்கு நீங்கள் அந்த பெயர் வைத்தீர்கள்? அது உண்மையிலே அந்த கதை வந்து ஒரு முதிர்கன்னின்ற கதை. அப்போ அவள் திருமணமாகாத ஒரு முதிர்கன்னி. அப்போ அவரோட படித்த அவருக்கு கீழே படித்த ஒருவர் லண்டனுக்கு போய் அவர் லண்டன்லேருந்து வாரார். திரும்பி வரைக்கும் அவள் இப்போவும் அவர் டீச்சர், அவள் மரி பண்ணாமல் இருக்கிறான். அவள் மரி பண்ணாதக்குரிய காரணங்கள் வீட்டில் தகப்பெண்ட அட்டகாசங்கள். அப்போ இவர் லண்டன்லேருந்து அவர் திரும்பி வந்து அவர் அங்கேருந்து அவர் இவர் லண்டன்லேருந்து வாரவர் இயற்கை ரசிகர். அவர் இந்த இயற்கை நிலவை கடலை மரங்கள் சூழி ரசிக்கன்னு தான் வார. அப்போ அவர் வந்து ஒரு இவரோட கதைப்பார். அதனால் கௌரி அக்கா தான் அந்த கதாபாத்திரத்தின் பேர். கௌரி அக்காவோட கதைப்பார். அப்போ கௌரி அக்கா சொல்லுவார், எனக்கு ஏன் திருமணம் செய்யலையே, என்னை ஏன் திருமணம் செய்யலைன்னு கேட்குறவழிய, நான் திருமணம் செய்கிறது எனக்கு திருமணம் செய்து வைக்கப்படவில்லை, அதுதான் காரணம். இப்போ நாங்கள் அந்த கால அந்த தலைமுறையாக்கள் காதலிக்க எல்லாம் எங்களுக்கு தெரியாது, வீட்டிலையும் எனக்கு திருமணம் செய்து வைக்கவில்லை. இப்போ இந்த கதையை கேள்விப்பட்டவுடனே இவருக்கு சின்ன அணையன் யாழ்ப்பாணம் மன்னன். இப்போ இவர் நிலவில் போய் கூப்ப பாலக்கட்டில் இருக்கிறார். ஏன்னா அந்த நிலவர் பார்த்து ரசிக்கிறது நாங்கள் இந்த வந்தவர். அப்போ இந்த கௌரி அக்கா போல் இப்படி இத்தனை பெண்கள் இப்படி இருக்கிறார்கள். அப்போ இவருக்கு பெய்ந்து அந்த நிலவு ஒரு சுட ஒழிக்கிடும். இவர் ஓடி அங்கேருந்து எந்த நிலவர் ரசிக்க கொண்டு ஓடி வந்தாரோ அது இவருக்கு பெரிய தகைப்பாக இருக்குது. அப்போ திருப்பி ஓடுறார், நான் லண்டனுக்கு திரும்ப போக போகிறான். அப்போ அதுதான் அந்த தலைப்பு, நிலவு குளிர்ச்சியாக இல்லையான்னு சொல்லி. அது மிக சிறுத்திறன் சிறுகதை போட்டியில் முதலாவது பரிசு பெற்ற சிறுகதை. அந்த தலைமுறை ஆட்களால் விரும்பி ரசிக்கப்பட்ட ஒரு கதை. அதையே புத்தது தலைப்பாக வைத்தேன். நிச்சயமாக நீங்கள் அந்த கதையை அந்த விளக்கம் சொல்லிகளே வந்து எனக்குமே ரசிக்கக்கூடிய மாதிரி இருக்கு. மீண்டும் அந்த சிறுகதையோருக்க வாசிப்பதற்கான சந்தர்ப்பம் கிடைக்குமான்னு சொல்லி தேடி பார்க்குறேன் நானுமே. அந்த கதை வந்து சிறுகதை தொகுப்புன்றது பல பேர் புனைகதையாக எழுதி கொள்வார்கள், இல்லாத ஒரு விடயத்தை புனைகதையாக எழுதுவார்கள். சில பேர் இருக்கின்ற உண்மை சம்பவத்தையே வந்து சிறுகதைய தொகுப்பாக ஆக்கி கொள்வார்கள். இந்த கதை எப்படிப்பட்ட ஒரு கதையாக நீங்கள் தொகுத்திருந்தீர்கள்? இது அதாவது உண்மையில் ஒரு எழுத்தாளன் வந்து எழுத்தாளனை பாதிக்கப்பட்ட விஷயங்களை, எழுத்தாளனை பாதித்த விஷயங்களை அவன் புனைவுக்கூடாக சொல்கிறது தான் அது உண்மையான கதையாக வரும். தனியாக கற்பனையில் எழுதுறது ஒரு வறண்ட எழுத்தாக இருக்கு. அந்த எழுத்தாளன் அதுக்குள்ளால் ஏதோ ஒரு வகையில் வெளிப்பட வேணும். அவற்றை எழுத்து சமூகத்துக்கு ஒரு செய்தியை சொல்ல வேணும். அந்த மெசேஜ் சமூகத்திட்ட போய், இப்போ நீங்கள் சொன்னீங்கள்ல எனக்கு கேட்கவே ஒரு அந்தரமாக இருக்குன்னு சொல்லி, அப்படி ஒரு மெசேஜ் ஒரு எழுத்தாளன் கொடுத்தா தான் இந்த சமூகத்தில் சில மாற்றங்களை கொண்டு வரலாம். அப்போ அந்த வகையில் ஒரு எழுத்தாளன் தான் பார்த்ததை, தான் உணர்ந்ததை, அல்லது தனக்கு வேறொருவரால் சொன்னதை தான் உள்வாங்கி அதை தனது மொழியூடாக வெளியில் வைக்கல, அந்த எழுத்து ஒரு சிறப்பான எழுத்தாக வருது. அப்போ எனது கதைகள் எல்லாம் அநேகமாக நான் அதாவது என்னை பாதித்த சம்பவங்கள், எனது நண்பர்கள் சொல்லி என்னை பாதித்த சம்பவங்கள், நான் அனுபவப்பட்ட சம்பவங்கள். இப்போ அதில் ஒரு கதை வரும், மலைப்பஞ்சாங்கன்ற ஒரு கதை. அந்த மலைப்பஞ்சாங்க கதை அது உண்மை கதை. அதனால் கோப்பாயில் எங்களோட வீட்டுக்கு பக்கத்தில் பின்னால் வயல்வெளி இருக்குது. அதில் எங்களோட ஒழுங்கியால் மாடுகள் மந்த மந்தையாக போய் மேயும். அந்த ஊரில் சின்னண்ணன்ற ஒரு ஆள் இருந்தவர், ஊரில் எல்லாருக்கும் உதவி செய்கிற ஒரு பரவுபகாரி.
செத்த வீடு ஹரியான வீடு எல்லாத்தையும் மருமகன் செய்வார். அவர் மாடுகள் வளர்த்துவார். அப்போ நான் சின்ன வயதில் போய் அவற்றை மாடுகளை பார்க்குறது, ஒரு 20-25 மாடு நிற்கும். அப்போ நான் அதில் மாடுகள் ஒவ்வொன்றுக்கும் பேர் வைப்பேன். இதெல்லாம் சின்ன சொல்லித்தான் அந்த பேர்கள், அவர் இந்த மாட்டுக்கு என்ன பேர் தம்பி, இந்த மாட்டுக்கு என்ன பேர் உண்டு. அப்போ அவர் அந்த மாடுகளை கொண்டு வயலில் மேய்க்கிறது, மலையண்டா திருப்பி கொண்டு வரது, அதை வச்சுக்கொண்டு ஒரு சின்ன புனைவு அதுக்குள்ளே செய்யணுன்னா, ஒரு முறை மலை வரையில் சின்னண்ணன் மலை வர சொல்லி பிரார்த்திக்கிறார். வரையில் மலை வர மட்டும் நான் உண்ணாவிரதம்னு சொல்லி கோயிலுக்கு முன்னால் சப்பனம் கட்டி இருக்கிறார். மூன்றாம் நாள் மழை பெய்யுது. இப்போ அதில் புனைவன்ற சாமான் ஒரு சின்னன் கதைக்காண்டி இந்த புனைவை சேர்த்தது, மிச்சம் எல்லாம் உண்மை. அப்படி ஒரு உண்மையான சம்பவங்களை ஒரு புனைவு கூடாக சொல்லியிருக்கல, அது ஒரு செறிவானதாகவும் ஆத்மாத்மாவதாகவும் அமையும். சந்த வேலையினது கதைகள் பொதுவாக அதே மாதிரி நான் குண்டு சாலையில் படிக்க நடந்த கதைகள் ரெண்டு, மனோபாவம்ன்ற கதை. அந்த மனோபாவம்ன்ற கதையில் மனோன்ற கேரக்டர், இப்போ அவருக்கு ஒரு ஒரு பொம்பளையில் ஒரு ஈர்ப்பு படிக்கிற பிள்ளை. இப்போ அந்த பொம்பளை என்ன சொல்ல, வேறொரு பையனுட்டு அவர் சும்மா நார்மலாக தான் வந்து நோட்ஸ் எல்லாம் வந்து கேட்டு வேண்டுவார். அப்போ மனவுக்கு ஒரு சந்தேகம் வந்துடும் என்னென்னா, அவள் இந்த பையனை லவ் பண்ணுறாவோன்ற சந்தேகம் வந்துடும். இப்போ இவருக்கு ஒரு சின்ன புறாமை அதுக்குள்ளே வந்துடும். புறாமை வந்தோன்னா கேப்படுற வினோதன், ஏன் அவள் வந்தவ, நோட்ஸ் கொண்டு வந்தவ வினோதன் சொல்லுவார். உன்னட்டியோ ஓம் என்னட்ட தான் மனோகப்பர், அவள் எந்த இடத்து பொம்பளைன்னு தெரியுமே, அந்த இடத்த ஆக்கள் இங்கே வாரது மாப்பிள்ளை பிடிக்கத்தான். இப்போ கதை முடியும். மனோபாவம் உண்மையில் ரெண்டு அர்த்தம், அவர்கிட்ட மனோபாவம், பாவம் மனம், அவர் அப்படித்தான் சிந்திக்கிறார். அப்படியே அந்த கதை முடியும். அதே மாதிரி அந்த என்னோட கதை இருக்குது, அது ஒரு மழைக்காலம்னு சொல்லி, அது என்னோட படித்த நண்பன் ஒரு ஆள், அவர் அந்த போராளி குழுக்களில் ஈடுபட்டு போயிட்டு, இப்போ நான் போய் படித்தெல்லாம் முடிஞ்சு இவர் படித்து கொண்டே போயிடுவார். பிடிச்சி நான் ஒரு வேலையில் கொஞ்ச காலம் இருந்தால் திரும்பி வாரம், இந்த வீட்டுக்கு முன்னால் ஒரு சுவரொட்டி ஒட்டப்பட்டிருக்குது, அவர் இடுப்பில் துப்பாக்கியோட வீரமரணிஞ்ச படம். இப்போ அதை பார்த்தோன்னே எனக்கு பெரிய ஒரு பெரிய ஷாக்ட், நான் போனதை பற்றி தெரியும் வந்து இப்படி காண்றோம். இப்போ அதையோட சின்ன புனைவை சேர்த்து அது ஒரு மழைக்காலம்னு எடுக்கும். அப்போ அதுகளில் நான் ஓரளவுக்கு ஆத்மாத்மா சம்மந்தப்படுறபடியெல்லாம் அந்த கதைகள்லாம் வெற்றிகரமான கதைகளாக அமைஞ்சு. அப்போ இப்போ எழுதுகிற ஆக்களுக்கும் அதுதான் நான் சொல்வேன் என்றால், உங்களோட பாதிக்கப்பட்ட கதையாக இருக்கணும். அடுத்த என்ன ஒன்று, நீங்கள் சூழலையோ ஒரு கேரக்டரையோ நல்லாக உற்று பார்க்க வேணும், அவதானிக்க வேணும். இப்போ சின்ன சின்ன சொல்லு, அப்போ ஒரு கதையில் வரும் அந்த பெண்ணின் தெத்திப்பெல்லாம் அழகாக இருந்ததுன்னு சொல்லி, தெத்திப்பெல்லாம் அழகாக இருக்கும்னு சொல்லி சொல்கிறது ஒரு ஆள் சொல்லிச்சு, உண்மையில தெத்திப்பல் ஒரு அழகு தான். சில பேர் தெத்திப்பல் தேசத்தை கெடுக்கமாண்டு அதை கூட அணைக்கிறது, ஆனால் ஒரு பல்ல தெத்திப்பல்ல இருந்தால் அது அழகு. இப்போ அப்படி நாங்கள் ஒவ்வொன்றையும் கூடுதல் அவதானிக்க ஒரு இலக்கியம் செழுமையடையமெண்டு நினைக்கிறோம். நிச்சயமாக சார், நீங்கள் கூறியது போல் அந்த எழுத்தாளர்களுடைய எழுத்து வந்து உங்களுடைய கவிதை சிறுகதை தோப்பினோட பெயர் போல் குளிர்ச்சியாக இருக்கணும். குளிர்ச்சியாக இருந்தால் தான் இன்னுமே அதிக அளவான வாசகர்களிடத்தை வந்து போய் சேரக்கூடியதாக இருக்கும். அது மாத்திரம் இல்லாமல் நீங்கள் இன்னும் ஒரு கருத்துமே கூறியிருந்தீர்கள், அந்த கருத்துக்கு நான் உடன்படுகிறேன். நீரெண்டு பார்த்தோம்னால், வேறு எந்த வேலை செய்பவர்களும் அல்லது வேறு எந்த சேவை செய்பவர்களாலுமே வந்து சமூகத்துக்கு ஒரு விடயத்தை உடனடியாக கூற வேண்டும் அல்லது சமூகத்திடையே வந்து உடனடியாக ஒரு விஷயத்தை போய் கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்று சொன்னால் அது உடனடியாக என்று சொன்னால் கொஞ்சம் கஷ்டமாகத்தான் இருக்கும். ஆனால் இதுவே வந்து எழுத்தாளர்களுக்கு வந்து உடன் ஏதோ ஒரு விதத்தில் ஒரு சிறுகதை வடிவிலோ அல்லது ஒரு கதை வடிவிலோ கட்டுரை வடிவிலோ ஏதாவது ஒரு வேறு வேறான எழுத்து வகைகளின் மூலமாக உடனடியாக சமூகத்தில் கொண்டு போய் சேர்க்கக்கூடிய ஒரு தன்மை வந்து இந்த எழுத்தாளர்களுக்கே உரிய ஒரு சிறப்பான ஒரு தன்மையாகத்தான் நாங்கள் பார்த்துக்கொள்கின்றோம். அந்த வகையில் தொடர்ந்தும் நாங்கள் பேசலாம். உங்களுடைய அடுத்த இரண்டாவது புத்தகம் வந்து ஆழப்போகும் வேர்கள் என்று சொல்லி உங்களுடைய அந்த இரண்டாவது புத்தகம், இது வந்து நீங்க சொல்லியிருந்தீங்க மெய்ப்புனைவு கதைகள் இருக்கு, இந்த மெய்ப்புனைவு தொடர்பாக உங்களுடைய முதல் வாரத்திலேயுமே கதை கேட்க வந்து சொல்லியிருந்தீங்க, அது தொடர்பான ஒரு சின்ன ஒரு விளக்கம் ஒன்று சொல்லுங்க, இந்த மெய்ப்புணர்வு தொடர்பான ஒரு விளக்கம் ஒன்று.
இந்த மெய்ப்புணம் என்ற சொல்ல நான் தான் பயன்படுத்திக்கும் போல் கிடையாது. அந்த வகையில் அந்த சொல்லை அறிமுகப்படுத்துவது அதுக்கு நான் ஒரு காப்புரிமையை கேட்கலாம். அதாவது ஒரு மெய்யான சம்பவத்தை புனைவுக்கூடாக சொல்கிறது. சில பேர் அதை அப்புனைவு என்று சொல்வார்கள். அப்புனைவு என்றது புனைவுன்ற எதிர்ப்பதம் அப்புனைவு. ஆனால் நான் அதை மெய்ப்புனைவு என்றது. ஏன் அது ஒரு நெகட்டிவாக பார்ப்பான், எதிர்மறையாக எதிர் அம்சமாக பார்ப்பான்னு சொல்லி போட்டு நான் அதை மெய்ப்புனைவு என்று அழைத்தேன். அது பரவலாக அது இப்போ அந்த சொல் அறிமுகமாகுது. ஒரு மெய்யான சம்பவத்தை புனைவுக்கூடாக சொல்கிறது. அப்போ எந்த அதுகளெல்லாம் விவசாய தகவல்கள் மக்களுக்கு வரட்டுத்தனமான கட்டுரையாக போனால் அதை பார்க்க மாட்டார்கள். அவளுக்கு ஏதோ மக்கள் நீங்கள் சொன்ன மாதிரி அவர்களை ஏதோ ஒன்று சந்தோஷப்படுத்த வேணும், அதை திருப்திப்படுத்த வேணும். அப்போ நான் இதை நகைச்சுவை கதையாக சொல்ல வரைகளில் அந்த நகைச்சுவையாக இதை மக்கள் ரசிக்கக்கூடியதாக இருந்தது. அதோட இதையும் சேர்த்து பார்ப்பேன். அப்போ எனக்கு நான் முகநூலில் எழுதியக்கில் இப்போ எனக்கு வர பின்னூட்டாங்கள். அப்போ பர்வத மாமி என்ன சொன்னால், செல்லேற போய் என்ன கேள்வி கேட்டார். ஸோ அவர்கள் அதை ரசிக்கிறார்கள், என்னோடய நகைச்சுவையை அவர்கள் ரசிக்கிறார்கள். அதில் இன்னும் ஒரு விஷயம் நீங்கள் அவதானிச்சிருப்பீர்கள். ஒரு மனுஷனை நாங்கள் மிக இலகுவாக உணர்ச்சி வசப்படுத்தலாம், அழ பண்ணலாம். நான் ஒரு எந்த சோக கதையை கேட்டால் நீங்கள் டக்குன்னு அழுவீர்கள், இப்படி ஒரு கதை அப்படி ஒரு கதைன்னு. நான் உங்களை லேசில் சிரிக்க பண்ணிடலாம். சிரிக்க பண்ணுறது நான் கொஞ்சம் அர்ப்பணிப்பு செய்யணும். ஸோ மனுஷன் உண்மையில் நீங்கள் சொன்ன மாதிரி சந்தோஷமாக இருக்க வேணும். எந்த நேரம் இருகின முகத்தோடு இருக்கீங்களா? அப்போ கொரோனா காலத்தில் எல்லாருக்கும் பெரிய பயம். அடுத்தவளை சாப்பாட்டுக்கு என்ன செய்ய போகிறோம், சாப்பாடை தொடர்ந்து தருமா, உலகம் இப்படி அழிஞ்சு போடுமா? அப்போ அவர்களை ஒரு தெம்பு விட்ட வேணும் என்றால் நாங்கள் இல்லை விவசாயம் செய்வோம், விவசாயத்துக்கூட வீட்டு தோட்டங்களை செய்வோம் என்று சொல்லி அவர்களை தெம்பு விட்டுறதுக்காண்டி முதல் சுமார் கட்டுரை பாதையில் ரெண்டு கட்டுரையில் எழுதினேன். பேந்து ஜோஜன் இப்படி ஒரு மதிப்புணர்வு, அதாவது உண்மையான கதையை உண்மையாக சொல்ல வேண்டியதை ஒரு புனைவுக்கூடாக கதை மாதிரி சொல்ல வேண்டும். இப்போ அதுதான் கூட வாசகர்கிட்ட வரவேற்பு பெற்றது. இப்போ அதில் இந்த நண்பர் சத்யதேவனம் சொன்னார், சிறுகதை எழுதுறதுக்கு கன பேர் இருக்கிறாங்க, இப்படி மெய்ப்புணர்வு எழுதுறதுக்கு ஆக்கள் இல்லை, நீங்கள் இதை தொடர்ந்து செய்யுங்க. அப்போ நான் அதை தொடர்ந்து தென்னப்பயிற்சிக ஒழுங்கு பயிற்சிக அப்படி தொடர்ந்து கிட்டத்தட்ட ஒரு 27 கட்டுரைகள் வீரேசியர்களையும் முதலையும் எழுதி கொண்டு வந்தேன். என்ன தொடரணுமென்ற எண்ணம் இருக்குது. உண்டு எனது பயிற்சி, அடுத்தது நேர பிரச்சனை அது போய்கொண்டிருக்குது, தொடர்ந்து எழுதுவோம். நிச்சயமாக சார், நீங்களுமே தொடர்ந்தும் அந்த சேவையை எங்களுடைய மக்களுக்காக ஆற்றணும்னு சொல்லி நாங்களுமே வேண்டிக் கொள்கின்றோம். இன்னும் இன்னும் இந்த கருத்துக்கள், விவசாயம் தொடர்பான கதைகளும் கருத்துக்களும் வந்து மக்களிடத்து இன்னுமே போய் சேரணும். ஏனென்றால் வந்து இன்றைய காலம் தண்ணீருக்கு தட்டுப்பாடாக இருக்கின்றது. இந்த வெயில் வெக்கை காரணமாக அதே நேரம் உரங்கள் பசலைகளுக்கு இவ்வாறாக ஏராளமான பிரச்சனைகள் இந்த விவசாயத்துறையின் பால் வந்து இருக்கின்றது. அவை எல்லாத்தையுமே வந்து களைந்து இருக்கின்ற வளங்களை வைத்து என்ன மாதிரி என்ன விதத்தில் வந்து நாங்கள் விவசாயம் செய்யலும் என்ற விஷயங்களை வந்து இனிமே நீங்கள் எங்களுடைய மக்களுக்கு சொல்லியாக அவர்களும் அதை நோக்கி ஓரளவுக்கேனும் அந்த இந்த விவசாயத்துறை இன்னும் செழிப்பாக வைத்துக் கொள்வார்கள். அதன் பால் நாங்களுமே வேண்டிக் கொள்கிற விடயம் வந்து இன்னும் எழுதுங்கள், இன்னும் எழுதுங்கள். எங்களுடைய மக்கள் வந்து உங்களையும் உங்களுடைய அந்த மெய்ப்புணர்வு கதைகளையும் பார்க்கறதுக்கு மிகுந்த ஒரு ஆர்வமாக இருப்பார்கள். இதில் ஒரு சின்ன விஷயத்தை டேண்டி வினியர்களுக்காக சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். இந்த மக்கள் கொஞ்சம் விழிப்புணர்வோடு இருந்தால் நாங்கள் விவசாயத்தை வடிவாயம் செய்யலாம், வேகத்தில் லாபமும் பெறலாம். இப்போ நீங்கள் ஆரம்பத்தில் பார்த்துருப்பீங்க, ஒரு பப்பா, ரெட் லேடி பப்பா. இந்த பப்பாவை முதல் அந்த கண்டுகள் எல்லாம் கொஞ்சம் சும்மா தந்தவை, நடுங்கோ இது நிறைய பலன் தரும். அப்போ நட்டது சின்ன வயதிலே காய்க்க வலிக்கிடும். ஆண் பப்பான்றது அதில் இல்லை, எல்லாம் எல்லா மரமும் காய்க்கும். ஒரு 6 அடி 7 அடி இடத்துலேயே காய்க்க வலிக்கிட்டு நிறைய காய்கள் இருக்கும். அப்போ நாங்கள் நான் வேறு சில நண்பர்கள் சொன்னது, இந்த பப்பாவை நீங்கள் அறிமுகப்படுத்தினால் எங்களோட நாட்டு பப்பா அழிஞ்சு போகும், அதை ஒரு தான் செய்யாமல் விட்டுருக்கணும். அது அப்படியாவது தண்டவாட்டில் குப்பையில் தண்டவாட்டில் முளைச்சி அதுக்கு எருவும் பொருளையில் தண்ணியும் பொருளையில் தண்டவாட்டில் பழம் தரும், நல்ல டேஸ்ட்டாக இருக்கும், அது அழிஞ்சு போகும்னு சொல்லி. இப்போ இல்லை, இதை அறிமுகப்படுத்தி சும்மா கொண்டாந்து கொடுத்து அறிமுகப்படுத்துக்கு எல்லோரும் வேண்டி நட்டுச்சினம். ஆனால் கண்டு சும்மா வந்தது, அந்த கண்டுக்கு பசலை போட்டால் தான் காய்க்கும், மருந்து அடித்தால் தான் நோய் வராமல் தப்பு.
இப்போ கண்ட சும்மா வந்துட்டு பசலையையும் மருந்தே மிக்கிற ஒரு பொறிமுறைக்குள்ளால் நாங்கள் நகர்ந்துட்டோம். நகர்ந்த வரையால் எங்களோட ஊர்பப்பா இல்லாமல் போயிட்டு ஊர்பப்பாக்க பசலையும் தேவை இல்லை மருந்தும் தேவை இல்லை. அப்போ இப்படியான எங்களுக்கு அறிமுகப்படுத்தப்படுற விதைகள், அறிமுகப்படுத்தப்படுற அந்நிய தாவரங்கள், அறிமுகப்படுத்தப்படுற புதிய ரக வெளிநாடுகளை இருந்து கொண்டு வர இதுகள் எல்லாம் எங்களை ஏதோ வகையில் சுரண்டது தான் வருது. என்ன ஒரு உதாரணம் சொல்லுவருவன், ரோட்டில் மரங்கள் நடுங்கன்னு சொல்லி மரங்களை நடுறமன்னு சொல்லி சொன்னால் என்ன மரங்கள் நடுறோம், தேக்கு, சமண்டலை, மலவேம்பு, இந்த மரங்கள் ஒன்றும் காய்ச்சி பழம் நாங்கள் சாப்பிட்றதில்லை. பழம் தரும் நிறங்களை நட்டம் என்றால் எங்களோட சந்ததி ஒரு ஒரு உணவாக சாப்பிடுமா? லந்த மரம், நாவல் மரம், அப்படியான மரங்கள் அப்படி இல்லை. ஸோ இந்த பொறிமுறைகளாக நாங்கள் தப்பவிடமன்றதுக்காண்டி இதில் சொன்னோம். நிச்சயமாக சார், நாங்கள் தொடர்ந்தும் அடுத்த வாரமும் இந்த நிகழ்ச்சியினுடைய தொடர்ச்சியாக இன்னும் பல விடயங்களை உங்களுடன் கலந்து ஆலோசிக்கலாம் என்று நினைக்கின்றேன். அதற்கு முன்னர் இன்றைய நாளிலும் பல விடயங்களை எங்களுடன் கலந்து ஆலோசித்தமைக்காக நன்றிகள். நன்றி, வணக்கம். தொடர்ச்சியாக மற்றும் ஒரு நிகழ்ச்சியின் வாயிலாக உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரையில் இன்றைய நாள் இந்த நிகழ்ச்சியில் இருந்து விடைபெற்று செல்லும் நான் ரோஹிணி இறந்து வச்செல்வம். நன்றி நேர்களே.